என்ன பாவா, நீங்க ஒரு வாரம் போய் உட்கார்ந்துட்டீங்க, வீடு குடும்பம்லாம் இருக்கிறதே மறந்துட்டீங்க. வீடு தான் எப்பவுமே இருக்க. நாளைக்கு போ, நாளைக்கு போலாம். என் ஃப்ரெண்டு நிறுத்தி வச்சிட்டான். அது சரி, நம்ம வீட்டுக்கு வா. எல்லாம் உன்னை சரியா கவனிச்சாங்களா இல்ல? எல்லாரும் என்ன நல்லா கவனிச்சாங்க பாவா, என்ன ஒரு வேலை கூட செய்ய விடல. எல்லாம் அவங்களே எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க. என்ன ரொம்ப அன்பா அன்பா வச்சுக்கிட்டாங்க பாவா. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தாத்தா. என்னடா பாட்டி பொய் சொல்றாங்க. அன்னைக்கு அப்பா என்னமோ கோமா சொல்ல பாட்டி அழுதாங்க, நான் பார்த்தேன். என்ன பாட்டி, தாத்தா ஊர்ல இல்லாத நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அவர்கிட்ட கேட்டா அவர் மாட்டேன்னு சொல்ல போறதில்ல. அப்புறம் ஏன் நீங்க இதை பெருசு படுத்துறீங்க? இந்த வீட்டுல இந்த சின்ன விஷயத்தை செய்யறது கூட உமா உரிமை இல்லையா? அப்புறம் என்ன கூட்டு குடும்பம்? இங்க பாருங்கம்மா, அப்பா வீட்டுல உட்காந்துக்கிட்டு தண்டத்துக்கு நாங்க சாப்பிடல, பணம் கொடுத்து தான் சாப்பிடறோம். உமாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏதாவது தப்ப பேசியிருந்தா அம்மா, என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சது தப்பு தான். உங்களுக்கெல்லாம் வேலைக்கு போற மருமகன்னா வசதியா தெரியும். உமா வீட்டோட இருக்கிறவ தானே, அதனால அவ எது செஞ்சாலும் தப்பா தான் தோணும். இப்ப என்ன, உங்களுக்கு கணக்குல 300 ரூபாய் குறையுது, அவ்வளவுதானே? என் சம்பளத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு சொல்லி எழுதிக்கங்க. நான் என்ன சொல்றேன் பாப்போம். உமா ஆவுல நிறைய சம்பவங்கள் வரும். இது ஒரு வெள்ளோட்டம் தான். இன்னைக்கு உன் மக பேசிருக்கான், நாளைக்கு உன் மருமக பேசலாம். அலமா, சில விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கணும், சிலது மறக்க கத்துக்கணும். தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி வாழ கத்துக்கணும். இப்ப இந்த விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிய, நீ கத்துக்க தொடங்கிட்ட. கோபி, இதான் நான் சொன்ன இடம். எப்படி இருக்குது? ஏண்டா வீட்டை காமிச்சு எப்படி இருக்குன்னு கேக்குற. நான் என்ன வீடு வாங்க வந்தேன்? அவசரப்படாத, கூப்பிடுறேரு. அம்மா ஆடிய பாதஸ்ரீ, ஆடிய பாதஸ்ரீ. அதெல்லாம் ஆடிய பாதஸ்ரீ? அது ஒண்ணு இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு கால் மட்டும் வெட வெடன்னு ஆடும், அதான் ஆடிய பாதஸ்ரீ. அப்பா இருக்காரா? அவர் ஓடிய பாதம். அப்படின்னா? அதாவது ரொம்ப நாள் முன்னாடி உங்களை விட்டு ஓடி போயிட்டாருன்னு சொன்னேன். ஏதாவது ஆடிய பாதம் ஓடிய பாதங்கிற, இது சாமி ஆட்டம் இல்லையே? இல்ல, இருந்தா இப்பவே சொல்லிடு, போய் கற்பூரம் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, எப்படியாவது இந்த இடத்த நல்லபடியா முடிச்சுக்கிடுமா துர்கா தேவி? யார் வீட்டுக்கு போனாலும் இனிமே இந்த சாமி பேரை சொல்லாத. இப்பெல்லாம் எனக்கு சாமி வருதுரா. பேசாம இருடா. அம்மா ஆடிய பாதஸ்ரீ. வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் போன் பண்ணீங்களா? ஆமாங்க. ஓகே குப்பி, இதான் ஆடிய பாதஸ்ரீ. என் பொண்ண முதல்ல பெண் பார்க்க முடிவு செஞ்ச முதல் அட்டை இதுதான். எல்லாரும் வாய பொளந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சட்டுன்னு
ஒரு என்ட்ரி கூட என்ட்ரி கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நம்ம முன்னாடி காட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் என்னங்க ஓ துணி வியாபாரமா ஏ துணி வியாபாரமாண்டா ஆமாண்டா ராத்திரி வேலையில பிளாட்ஃபார்மத்து துணி எல்லாம் போட்டு ஐ 5 ரூபாய் ஐ 10 ரூபாய் அப்படி தூக்கி தூக்கி போட்டு ஏல விடுவாங்களே அத்த சொல்றாங்க என் பொண்ணுக்கு ஆடல் பாடல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியா ரொம்ப கலராசல உள்ள ஃபேமிலி போல இருக்கு ஆமா எங்க கோபி கூட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் என் வைஃப் ஆண்டாள் கூட நல்ல பாடகி என்னம்மா ஒரு பாட்டு பாட எதுக்குங்க அதெல்லாம் பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பொண்ணு தானே பாட சொல்லுவாங்க நீங்க பொண்ணு பாட சொல்லுங்க அதெல்லாம் அந்த காலம் நீ ஒரு பாட்டு பாட என்ன ஆண்டாளே இவ்ளோ கேக்குறாங்கல்ல ஒரு பாட்டு பாடு உன் குரல் வளத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஆடு ஆண்டாளே எடுத்து விடு ரெடி 1 2 3 4 அழகி அதை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ரெகுலராக கொடுத்துட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வி வில் சீ வாட் வி கேன் டூ
மிஸ்டர் கோபால், அந்த அம்மாவுக்கு ரெண்டு கிட்னியும் பழுதடைஞ்சு போச்சு. உடனே ஆபரேஷன் பண்ணி மாற்று சிறுநீரகம் பொருத்தி ஆகும். ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவு? 1,00,000 ரூபாய் செலவாகும். அது மட்டும் இல்ல, யாராவது கிட்னி டொனேட் பண்றதுக்கு முன் வரணுமே, அது அவங்களுக்கு சேரணுமே. எங்க குடும்பத்துல யாரு கிட்னி பிறந்தாலும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். கேட்காமலே கிட்னி கொடுக்க முன் வரீங்களே, உங்க பிறந்தன்மையை ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப நன்றிங்க. நான் மாமா கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். மயங்கி விழுந்துட்டேன். டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு ரெண்டு கிட்னியும் பழுதடைஞ்சிருத்துங்கிறார். உடனே ஆபரேஷன் பண்ணி மாத்து கிட்னி பொருத்தணுமா? டாக்டர் எங்கிட்டயும் சொன்னார் 1,00,000 ரூபாய் செலவாகுமா? ஏன் இப்படி பணக்கார ஆளுக்கு வர வியாதி எல்லாம் என்ன மாதிரி ஏழைகளுக்கு வருது? ஈஸ்வரா, குமாருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபோன் பண்ணி பேசிட்டேன் மாமி. அவங்ககிட்ட கைவசம் இப்போ அவ்வளோ பணம் கிடையாதா? இந்த வயசான காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணணுமா? அவங்க தாங்குவாங்களான்னு மறுப்புறான். அவன் சொல்றதும் சரிதானே. ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த முடியுங்கும் போது எப்படி சும்மா இருக்க முடியும் மாமி? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒன்று பண்ணுங்களே. நத்துங்கிறது இவரோட சொந்த ஊர். அங்கே இவர் கொஞ்சம் நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்க. நீங்கள் அதை விற்க முடியுமான்னு பாருங்களே. டாக்குமெண்ட்ஸ் இருக்கா மாமி? அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்னத்தை கண்டேன், நீங்கள் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே பிரசிடென்ட் சுந்தர்ராஜன் இருப்பார். அவரை பார்த்தா எல்லா விவரமும் தெரியும். அவர்கிட்டருந்து தான் இவர் நிலத்தை வாங்கினதா எனக்கு சொன்னார். சரி மாமி, நான் உடனே அந்த கிராமத்துக்கு போய் அவரை மீட் பண்ணுறேன். நீங்கள் தைரியமா இருங்க. துணைக்க வேணாம், நான் அலும இங்கே வந்து இருக்க சொல்லட்டுமா? எனக்கு இப்போ என்ன எடுத்து, நான் நடமாடிண்டு தானே இருக்கேன். என்னால் தான் உங்களுக்கு எல்லாம் கஷ்டம். எல்லாருக்கும் நான் பாரமாயிட்டேன். அழாதீங்க மாமே. உங்கள் மாதிரி ஒரு சகோதரர் இருந்தால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? நீங்கள் தைரியமாக இருக்கேன்னு சொன்னால் நான் புறப்படுவேன். வணக்கம். வணக்கம். நீங்க தானே பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் மிஸ்டர் சுந்தரராஜன்? ஆமா, வாங்க உட்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? நான் சென்னையிலிருந்து வரேன். என் பேர் கோபால். சாமா சாஸ்திரி சம்சாரம் உங்களை பார்க்க சொல்லி நினைச்சிருந்தாங்க. சாமா சாஸ்திரி போயிட்டாராமா? ஆமா. சாஸ்திரி பேர்ல இந்த கிராமத்தில் நிலம் இருக்காமே? அந்த நிலத்தை வித்தாச்சே. சாஸ்திரி உயிரோடு இருக்கும்போது வித்துட்டாரா? நிலத்தை வித்தது அவர் பையன் சார். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அப்பா போயிட்டாரு. அம்மா அந்த நிலத்தை விற்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தோம். அது இல்லாம நிலத்தை விற்க முடியுமா? நான் கூடவே இருந்து முடிச்சு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வந்தது. அமிச்சு நடத்தாரு. ஒரு சின்ன சந்தேகம், சாஸ்திரிக்கு பிறகு அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம நிலத்தை விற்க முடியுமா? டாக்குமெண்ட் பக்காவா இருந்தது. இந்த நிலத்தை விற்கிறதுல பூரண சம்மதம்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருந்தது. அம்மா கையெழுத்து போட்டிருந்தாங்க. பணத்தை அம்மா பேர்ல போடப்போறது. கிராமத்துக்கு போயிருந்தேடா, சுந்தரராஜன் சார பார்த்தேடா.
நிலத்தை பத்தி என்ன சொன்னார்? பயிரிட முடியாதுன்னு சொன்னார். வேலி போட்டு சொல்லுங்க. வேலி போட்டுட்டா ஆடுபாடு பயிர மேயாது பாருங்க. வேலியே பயிர மேஞ்சா? புரியும்படி சொல்லுங்களே. உங்களுக்கு தெரியாம உங்க பையன் உங்க கையெழுத்து போட்டு ஃபோர்ஜரி பண்ணி நிலத்தை வித்துட்டான். துரோகம் எனக்கு பிரயோஜனப்பட்ட அவனுக்கு பிரயோஜனப்பட்ட உங்க புருஷன் கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட நிலத்தை திருட்டுத்தனமா வித்துருக்கானே, உங்களுக்கு கோபம் இல்லையா? கோபமா? என் புத்திக்கு எதையுமே எட்டாதா பண்ணிட்டு இப்படி அவசரமா போய் சேர்ந்துட்டாரு, அவர் மேல கோச்சுக்கிறதா? இல்ல என்னோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்க தெரியாமலே இத்தனை வருஷம் அவரோட குடுத்தன பண்ணேனே, என் மேல கோச்சுக்கிறதா? இல்ல எல்லாம் தலைவிதின்னு நினைச்சு சும்மா இருந்துருவா அம்மான்னு என் பிள்ளைய விட்டு என் கையெழுத்த போட்டு என்னை பார்த்து சிரிக்கிறது அந்த விதி, அதுக்காக கோச்சுக்கிறதா? யாரு மேல நான் கோச்சுப்பேன்? பழச்சு கிடந்தா எப்படி நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம், நீங்க பொறுப்படுக்கோ. இல்ல மாமே, உங்க ஆபரேஷனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வருவேன். ரொம்ப சிரமப்படாதே. வரேன்.